இந்த குருவே சரணம் நிகழ்ச்சியில் ஆய்மூர் ஐயாறு சுவாமிகளை பற்றி நம்ம பார்க்குறோம். திருக்குவளைக்கு பக்கத்தில் இந்த திருத்தலம் காணப்படுகிறது. ஆதித்தமிழர் மயன் எழுதின ஐங்கரம்ங்கிற நூலை படித்தார். நேற்றுக்கு சொன்னேன், அந்த நூலை படித்து அதில் சில விஷயங்களை இவர் எடுத்துட்டார்னு சொன்னேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துவது. அதேபோல் இவரது சீடர்களுக்கு சம்பந்தமூர்த்தி சுவாமிகள், வடுவூர் சம்பந்தமூர்த்தி சுவாமிகள்னு ஒருத்தர், வேங்கட நடேசபுரையன்னு ஒருத்தர், இவங்க ரெண்டு பேருக்கும் வாசி யோகத்தை பற்றி இவர் கற்றுக் கொடுத்துருக்கார். இந்த பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துறதும் வாசி யோகம் அப்படிங்கிறதும் சித்தர்களுக்கு மட்டுமே கைவந்த கலை. பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துறது அப்படின்னா என்ன? நீர், நிலம், காற்று, ஆகாயம் சொல்லுவோம் இல்லையா, பஞ்சபூதங்கள் சொல்லுவோம் இல்லையா, இவற்றை எதையாவது உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? அதாவது மனிதர்களான நாம் நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? முடியவே முடியாது. ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து வருது, அந்த வெள்ளத்தை நம்மால் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. காஞ்சி மகாசுவாமிகள் ஒரு முறை பண்டரிபுரத்தில் இருந்தபோது சந்திரபாக நதியில் பெருக்கெடுத்து வருகிற வெள்ளத்தை தனது கையால் இப்படி தள்ளி அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்தினார். திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு ஏழை பெண்மணி, சாமி ரொம்ப வெயிலாக இருக்குது சாமி, கடும் கோடைக்காலம், உடம்பு தகிக்கிறது சாமி, கொஞ்சம் மழையை பெய்ய வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சொன்னதுனால மழையை பொழிய வச்சேன் அந்த வினாடி. அதே போலத்தான் இந்த ஐயாறு சுவாமிகளும் பஞ்சபூதங்களை எப்படி நமது கட்டுக்குள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிறத கற்று தேர்ந்தார். வாசி யோகம் ரொம்ப முக்கியமான பயிற்சி. இவரோட ரெண்டு சீடர்கள் சொன்ன இல்லையா, சம்பந்த வடுவூர் சம்பந்தமூர்த்தி சுவாமிகள், வேங்கட நடேசபுரையர்னு சொன்ன இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கும் வாசி யோகத்தை கற்றுக் கொடுத்தார். வாசி யோகம் அப்படின்னா சுவாசம், ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா சுவாசத்தின் அளவு. இந்த சுவாசம் அப்படிங்கிறது ஒரு நிமிடத்திற்கு இத்தனை முறை மூச்சு விடணும் அப்படின்லாம் சில குறிப்புகள் காணப்படுகிறது. நமது உணவு பழக்க வழக்கங்கள், நமது நடைமுறை வாழ்க்கை இவற்றினால் நமதுக்கு பாதிக்கப்பட்டு அந்த மூச்சு பயிற்சியானது நமக்கு குறைகிறது. சில பேர் பாருங்களேன், ஒரு மாடிப்படி ஏறினாலே அப்படின்னு மூச்சு உள்ளெழுத்து வாங்குவாங்க. சும்மா ஒரு 10-12 படி ஏறினேன். ஒரு பஸ்ஸு பிடிக்க ஓடி போய் ஒரு பஸ்ஸை பிடிக்கிறது ஏறினாங்கன்னா ஏறின உடனே மூச்சு அப்படி வரும், அப்படிலாம் வரக்கூடாது. அதுக்கு பேர் வாசி யோகம், வாசி பயிற்சின்னு பேர். அந்த மூச்சு பயிற்சியை பலருக்கும் கற்றுக் கொடுத்தார். இந்த மூச்சு பயிற்சியின் காரணமாகத்தான் நமது பிராணனானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, பிராணன் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இழுக்கிற காற்று தான் பிராணன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ யாரானு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம், நம்மளை எரிச்சல் அடைய வைக்கிறேன்னா நம்ம என்ன, ஏண்டா என் பிராணனை வாங்குற அப்படிம்போம். அப்படின்னு என்ன அர்த்தம், என் மூச்சை வாங்கிடுவ போல இருக்கே அப்படின்னு அர்த்தம். அது அதுக்கு உண்டான அந்த வாசி யோக பயிற்சியை தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த காலத்தில் நமக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா இந்த பயிற்சி தான் நமக்கு தேவை. நம்ம பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்த வேண்டாம், நம்மால் முடியாது. வாசி யோகம் என்று சொல்லப்படுகிற அந்த பிராணாயாம பயிற்சியானது நம்ம அத்தனை பேருக்குமே வேணும். சித்தர்கள் அத்தனை பேருமே அதில் கரை கண்டவர்கள். இந்த ஆய்மூர் ஐயாறு சுவாமிகள் இந்த பயிற்சியில் தேர்ந்து விளங்கிய காரணத்தினால அவர் என்ன சொன்னாலும் பலித்தது. உடம்பு நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், உடம்பு நல்லா இருக்கு, எந்த விதமான நோய் நொடி இல்லை, மனசு நல்லா இருக்கு, ஆசைகள் இல்லை, அப்படி இருந்தாலே அவர்கள் சொல்கின்ற அத்தனையும் பலித்துவிடும். அப்படிதான் பலருக்கும் பலரது பிணிகளை தீர்த்தவர் ஆய்மூர் ஐயாறு சுவாமிகள். இந்த ஆய்மூருங்கிற கிராமத்தில் ஒரு சிவாலயம், பசுபதீஸ்வரர்னு பேர், அற்புதமான சிவாலயம்.
இந்த கிராமத்தில் பல காலம் ஆய்மூர் ஐயாறு சுவாமிகள் வாழ்ந்தார். இவரது காலம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால். அத்துணை ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தாலுமே அந்த மகானை பற்றி அதிகம் தகவல்கள் இன்றைக்கு பரிமாறப்படாமல் இருந்தாலுமே, இவரை பற்றி பரம்பரை பரம்பரையாக கேள்விப்பட்டவர்கள் இன்றைக்கு எந்த இடத்திலே இருந்தாலும் எந்த நாட்டிலே இருந்தாலும் இந்த பகுதிக்கு வருகிற போது இந்த மகானது திருச்சமாதிக்கு வந்து அங்கே காணக்கூடிய அந்த லிங்க சுரூபத்தை நினைத்து வணங்கி இந்த சுவாமிகளோட அருளை பெறுகிறார்கள். அற்புதமான இந்த மகானது அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைய குருவேசரணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் கரபாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள். பேர் கொஞ்சம் கடினமாக இருக்க, கரபாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள். இவரது சமாதி எங்கே இருக்குது? சென்னையில் வியாசர்பாடியில் அமைந்திருக்கிறது. இந்த மகானை நாளைய குருவேசரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.